தனியே என்ன பண்ண போறாய், மீனத்தை என்ன பண்ணுவாய், ஒன்றும் பண்ண மாட்டேன். அது குருவோட வீடு, குருவும் சனியும் ஃப்ரெண்ட்ஸு, சமர்கள், சம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, சம ஈக்குவல் ஃபோர்ஸ். குரு எவ்வளோ பவர்ஃபுல்லோ அவ்வளோ பவர்ஃபுல் சனி. அதனால ரெண்டு பேரும் வந்து சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க, கொஞ்சம் விளையாடவும் மாட்டாங்க, பார்த்தா ஹலோன்னா ஹலோன்னு போயிட்டே இருக்கும். குருவுடைய வீட்டில் பிறந்தவர்களை சனி ரொம்ப பாதிக்காது, அதே போல சனியுடைய வீட்டில் பிறந்தவர்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஸ்தான பலன் எந்த இடத்துக்கு வருதோ அதுக்கான பலனை கொடுக்கத்தான் செய்யும். அது எல்லாருக்கும் அந்த ஸ்தான பலனை கொடுக்குமே ஒழிய பெரிய அளவில் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸ்தான பலன்னு பார்த்தா 12 சனி வருது, அப்ப அது விரய சனியாச்சே, அதுக்கு விரய சனி தான். 12 இடமான விரயஸ்தானத்திலே சனி 2 இருக்க போகிறது. எனவே பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டாமா, கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்காவிட்டால் யாரோ சாப்பிட்டு போயிடும், உங்களுக்கே தெரியாம எக்ஸ்ஒய் இசட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, உங்க காசு உங்களுக்கே தெரியாது, யாருன்னே தெரியாது. பார்த்தா எங்கேயும் குறையுது, ஷார்டேஜ் வருது, கணக்கில் உதைக்கிறீங்க, பார்த்தா போயிருக்கும். யாரோ அதை கபலீகரம் செய்திருப்பார்கள், உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய செல்வம் பிறரால் அபகரிக்கப்படும். அப்ப என்ன பண்ணும், உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பத்திரமாக பார்க்க வேண்டும். பண விரயமாகும், பணம் நிறைய வேஸ்ட் ஆகும். யானைக்கு அல்வா போட்ட கணக்கு என்எஸ்கே படத்துல காமெடி வரும், அந்த மாதிரி யாராவது எழுதிப்பான். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் உங்களுடைய பணம் செலவழிக்கப்படும், பிறரால் மற்றவர்களால் செலவழிக்கப்படும். உங்க நம்ம பணத்தை எடுத்து நம்ம கொடுக்குறோம்னா நம்ம பணத்தை எடுத்து பார்த்து எவ்வளவு இருக்கு என்னன்னு பார்த்து நம்ம கொடுப்போம். அடுத்தவன் பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு யாருக்கு என்ன, அவனுக்கு என்ன வந்தது, இப்படி எடுத்து அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அந்த அடுத்தவன் பணமா உங்க பணம் இருந்துடக்கூடாது, அதுதான் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா 12 இடத்திலே சனி வரும் பொழுது செலவுகளை ஏற்படுத்தும் என்பது வாஸ்தவம் தான், அதுல எந்த மறுக்கவே இல்லை, அதை யாராலும் மறுக்கவே முடியாது, யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா 12 வீடே வந்து விரயஸ்தானம், 12 அதிபதியே சனி தான். 12 கூடவும் 12 இடத்துல வந்த விரயத்தை கொடுக்காம வேற என்னதை கொடுப்பான், விரயத்தை தான் கொடுப்பான். அதை எப்படி தடுக்கிறது, முடிந்தளவு நாம் தடுக்கலாம். வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உடனே புகுந்தாதனால் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு அந்த வேயூர் தோழி பங்கனை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். சனிக்கிழமை சனிக்கிழமை கோயிலுக்கு போய் நவகிரக சந்ததியை சுத்திட்டு வரணும். சிவபூஜை செய்தால் நல்லது, யார் சிவபூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிக நன்மையை செய்பவர் சனி பகவான். பெருமாள் கோயிலுக்கும் தொடர்ச்சியாக செல்ல வேண்டும், சிவன் கோயிலுக்கும் போக வேண்டும். ஹரிக்கும் ஹரனுக்கும் பேதம் இல்லாத ஒரு சமநிலையிலே வழிபாட்டை செய்ய வேண்டும். ஹரிஹர பேதம் இருக்கக்கூடாது, அப்பதான் சனி அனுகிரகம் பண்ணும். ஆமா எங்க சொல்லியிருக்கேன்னு இருக்கு, அதனால நான் கொடுக்குறேன். ஹரிஹர பேதம் இருக்கக்கூடாதா, சனி வந்து நமக்கு சரியான அருள் செய்ய வேண்டுமானால் ஹரிஹர பேதம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். உடல் ஊனமுற்றவர்கள், வறியவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட சிலர் வந்து தெரு ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க, கோவில் வாசல்ல, மாதா கோவில் வாசல்ல, மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாலை ஓரத்திலே தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, லெப்ரசி அஃபெக்டட் பெக்கர்ஸ், பாவமா ரொம்ப பாவமா, அவங்களை பார்த்த உடனே தான் எடுத்து போட்டுருவேன். தயவு செஞ்சு நீங்க அவங்களுக்கெல்லாம் கொடுங்க, உங்களால முடிஞ்சது கொடுங்க, நிறைய அப்படியே அள்ளி அள்ளி எல்லாத்தையும் கொடுத்துடணும் சொல்லல, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க. அவங்களுக்கு என்ன தேவை, உணவு, அவங்களுக்கு ஒரு வெள்ளை நிற வஸ்திரம், ஒரு வேஷ்டியோ துண்டோ ஏதோ ஒன்று கொடுங்க, அடிச்சிற புதுசா இருக்கணும், நீங்க யூஸ் பண்ணது இல்லை, புது துணி, வெள்ளை வெளியேறுன்னு இருக்கக்கூடிய படிச்சின ஒயிட்டா இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம், ஒரு ஸ்டார் தான் கொடுக்கணும், வஸ்திரம் சிங்கிளா கொடுக்கணும். ஒரு வேட்டி கொடுத்தா ஒரு துண்டு இருக்கணும் கூட, ஒரு சாரி கொடுத்தா ஒரு ஜாக்கெட் துண்டு இருக்கணும். எப்பவுமே துணி மட்டும் ஒன்னா கொடுக்க கூடாது, ரெண்டா தான் கொடுக்கணும். அந்த மாதிரி துணியை வந்து இப்ப நான் சொன்னேன்னு, அந்த மாதிரி இந்த நோயினால பெருநோயால் பாதிக்கப்பட்ட, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட வறியவர்கள் அவர்களுக்கெல்லாம் அதை கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்க மனசு குளிரணும், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு கையில துணியும் கொடுங்க. மாந்தைக்கு சொல்லப்பட்ட பரிகாரத்திலே இது இருக்கிறது. சனியுடைய குழந்தை மாந்தி என்ன பண்ணுமா, ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருக்கோ அந்த கட்டத்துல இருக்கிற கிரகம் கொடுக்க வேண்டிய பலனை கடைசி நிமிஷத்துல கட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வரப்போகுது,
பிசினஸ்ல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போறது, காத்துட்டு இருப்பீங்க, லாஸ்ட் மினிட்ல வராது. என்னன்னு கேட்டா இல்ல வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, அது என்ன நடந்ததுன்னு தெரியலங்க ஆபீஸ்ல, ஆனா வேற ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு, உங்களுக்கு இல்ல திரும்ப. அந்த மாதிரி நமக்கு வரவேண்டிய விஷயங்கள் கை கட்டினது வாய் கட்டலைங்கிற மாதிரி கிட்ட வந்துட்டு மிஸ் ஆறதெல்லாம் வந்து அந்த சனியுடைய குழந்தை மாந்தி தான் வந்து கட் பண்ணி விடுவோம். இப்ப சனி உங்க ராசி கிட்ட வந்துட்டு இருக்கு, 12 இடத்துக்கு வந்துருது, நிறைய ஸ்தானத்துல வருது, நிறைய செலவு வைக்கும், அதனால செலவை கட்டுப்படுத்தணும். மாந்தியால் ஏற்படக்கூடிய தீமைகள் உங்களுக்கு எதுவும் பாதிக்காமல் இருப்பதற்கு அந்த மாந்திக்கு பரிகாரமாக உடல் ஊனமுற்றவர்கள், அங்கம் குறைவாக உள்ளவர்கள், அங்க ஹீனம், வேறெல்லாம் முழுசா இல்லாம பாதி பாதியா இருக்கும், அந்த மாதிரி அங்க ஹீனம் உள்ளவர்கள், மற்றவர்கள் அருகில் செல்வதற்கு அருவறுப்பாக நினைக்கக்கூடியவர்களை நீங்கள் அருகிலே சென்று அவர்களுக்கு ஆதரவாக பேசி அவர்களுக்கு ஏதாவது வெள்ளை நிற வஸ்திரத்தை கொடுத்து, அவர்களுக்கு உணவு உண்பதற்கான பணத்தை கொடுத்து அல்லது உணவு பொட்டலத்தை வாங்கி கொடுத்து அவர்களை மனம் குளிர செய்தால் அந்த சனி அந்த மாந்தி வந்து உங்களை தீமை செய்யாது. இந்த பரிகாரம் நீங்க இதுவரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, இது மாந்திக்காக சொல்லப்படுகின்ற பரிகாரம், அது சனிக்கும் பொருந்தும். சனியுடைய குழந்தை தான் மாந்தி. நான் சொன்னதுடைய அர்த்தம் உங்களுக்கு நல்ல மனசுல பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் அருகில் செல்ல அருவறுப்பாக நினைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அருகிலே சென்று அவர்களுக்கு ஆடை கொடுத்து உணவு கொடுத்து அவர்களை மனம் குளிர செய்ய வேண்டும். அவர்களுக்கு வெள்ளை நிற ஆடை, உண்ண உணவு, கையில செலவுக்கு பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை அதை நீங்கள் எப்போ முடியுமோ செய்யலாம். மாசத்துல ஒரு நாள் பண்ணலாம், இல்லை 2 ஒரு நாள் பண்ணலாம், அது என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். சனிக்கிழமை காலையில 6-7 பண்ணா நல்லது, குளிகை நேரம். சனிக்கிழமை குளிகை ரொம்ப பவர்ஃபுல், 6-7:30 குளிகை சனிக்கிழமை, 7-8 குரு ஹோரை, அதனால பிட்வீன் 7-7:30 பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 6-7:30 பண்ணலாம், சனி ஹோரையிலையும் பண்ணலாம், 6-7. அவர்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, கையில கொஞ்சம் பணம், இது மூணு கொடுக்கணும். விரயஸ்தானத்திற்கு வருகின்ற சனி உங்கள் பணத்தை விரயம் செய்து விடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது யார் மூலியமாவது வரும் விரயம்ன்றது, யாராவது ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஐடியா கொடுப்பாடே, நம்மளாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாமா, படமா, அந்த படம் இல்ல சினிமா படம் எடுக்கலாமா அப்படிமா, ஐய் படம் எடுக்கலாமா அப்படின்னு, நீ எவ்வளவு வச்சிருக்க கையில, என்கிட்ட என்னடா ஒரு 7-8 இருக்கடா அப்படின்னா, பெரிய 8 சொல்லுவான், அவ்வளவுதானே மிச்சத்தை நான் ஃபைனான்ஸ் செக்டர் வாங்கி தரேன், வா படத்துக்கு பூஜை போடுவோம், முதல்ல ரூம் போட்டு டிஸ்கஷன், ஸ்டோரி டிஸ்கஷன், அவ்வளவுதான் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு தான் விடுவோம். அந்த சனி யார் மூலியமா வந்து காலி பண்ணும் தெரியாது, நண்பர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியா மூலியமா வரலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்தை போய் நீங்க மாட்டிட்டு அதுல பணத்தை லூஸ் பண்ணலாம், இல்ல ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்ததுன்னா அதுல கூட பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தா எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி வைங்க, ஏன்னா எந்த விதத்துல பணம் விரயமாகவும் தெரியாது. அதனால பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும், உங்களது வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய நேரம் இது, வருமானம் அதிகமாக வரும் ஆனால் செலவுகளை குறைவாக செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக நீங்களே கவனிக்க வேண்டும், உங்களுடைய நேரடி கண் பார்வை இப்பொழுது தேவை, உங்களுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல பண விஷயத்தை வச்சுக்கணும், அதனால உங்களுடைய பணம் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதே மாதிரி 12 இடத்துல சனி வரும்பொழுது கொஞ்சம் சில பேருக்கு வந்து தூக்கமின்மை ஏற்படும், நைட்டு சரியா தூக்கம் வராது, ஆமையை வேண்டிட்டு படுங்க, படுக்க போறதுக்கு முன்னால உங்களுக்கு பிடிச்ச சாமி, இஷ்ட தெய்வம், குல தெய்வம், பிரார்த்தனா தெய்வம், ராம தேவத்தை, இஷ்ட தெய்வம், குல தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிட்டு படுங்க. உங்களுடைய வழிபாட்டு தெய்வம், உபாசனா தெய்வம் எதுவோ அதை வழிபடுங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு உபாசனை இருக்கும், உபாசனைனா வழிபாடு, ஏதாவது தெய்வத்தை கும்பிடணும், எல்லா தெய்வத்தையும் சமமாக கருத வேண்டும், ஆனால் ஏதேனும் ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும், சுகுணோபாசனைன்னு அதைத்தான் சொல்லப்படும். தியாகராஜ சுவாமிகள் திருவையாறுல இருந்தார, அவர் வந்து அந்த சிவன் கோயிலுக்கு போய், அங்க பஞ்சநதீஸ்வரர் தான் மூலவர் சிவன், அந்த பஞ்சநதீஸ்வரரை பாட்டு ஒரு பாட்டு பாடும்போது சொல்றாரு, சிவபெருமானே நீ வந்து பார்வதிக்கு உபதேசம் பண்ணும்போது ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகசநாம கத்தில் ராமநாம வரானினே என்று சொன்னையே, அந்த பார்வதிக்கு நீ சொன்னதை கேட்டுத்தான் நானும் ராமநாமத்தை ஜபிக்கிறேன், உன்னுடைய உத்தரவுப்படித்தான் நான் ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ராமனை ஆராதிப்பதற்கு காரணமே நீ சொன்னதால் தான், ஸ்ரீராம ராம ராமேத்தி என்று நீ சொன்னதை கேட்டுத்தான் நான் ராமர் உபாசனையே செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா, சிவனை பார்த்து கேட்கிறார், நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா, நீ தான் சொன்ன ராமநாமம் ரொம்ப உயர்ந்தது, அதை தானே நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ சொன்னதானே நான் செய்யறேன், அப்ப எனக்கு நீ அருள் பண்ண வேண்டாமா அப்படின்றார். எப்படி எல்லாம் பாருங்க, அவர் வந்து தியாகராஜ கீர்த்தனைகளை உள்ள போய் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளவு அழகுங்க,
பேசுறார், சாமியோட பேசுறார், ஒரு ஒரு கீர்த்தனைன்னு பேசுவார், அப்படியே கொஞ்சுவார். ஏ ராமா, உன்னை நம்பிதானடா நான் இருக்கேன், நீ எனக்கு உப்பு பண்ண நான் என்ன பண்ணுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும் அந்த மாதிரி சத்தியபாவம். எல்லா விதமான பக்தியும் இருக்கு, நவவித பக்தியும் இருக்கிறது. யார் அது மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ, எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குவீர்களோ, எந்த தெய்வத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள். யாரும் வந்து நீ இந்த சாமி தான் கும்பிடணும் உங்களை யாரும் கம்பலே பண்ண முடியாது. ஞாபகம், நமக்கு எந்த சாமி கும்பிடத்தோடதோ அதை நம்ம கும்பிடலாம். அதற்கான சுதந்திரம் நமக்கு இருக்கிறது, அதற்கான ரைட்ஸ் நமக்கு இருக்கு. We can worship any god of our choice. Nobody can compel us. அதனால நம்ம சாமி கும்பிடணும், கண்டிப்பா சாமி கும்பிடணும். உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிடுங்க. இந்த ஏழரசனி வருது, அதனால கொஞ்சம் அதிகமா சாமி கும்பிடுங்க. சனிக்கிழமைகளிலே அதிகமாக இறை வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய குலதெய்வத்தை விட்டு விடாதீர்கள். எந்த தெய்வத்தை கொண்டாலும் கும்பிடலாம், ஆனால் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. ஜோதிடத்தில் ஜோதிட ரீதியாக நன்மை நடைபெறும் என்று சொல்லும் பொழுது அதில் இரண்டு விஷயங்கள் கூடவே சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ரெண்டு அனுகிரகம் இருக்கணுமா, ஒன்று குலதெய்வம், இன்னொன்று பித்திருக்கள். இவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த கிரகமே வேலை செய்யும். உனக்கு எல்லாரும் ஒன்றும் பண்ணாது. ஒரு மனிதனுக்கு நிறைய நல்லது நடக்கணும்னு ஆசை இருக்கு, அவன் பார்த்துட்டே இருக்கான் ஜாதகத்தை. ஆ, இது அடுத்தது எனக்கு பார், கேது தசம் முடிய போகுது, சுக்கரசு ஸ்டார்ட் ஆகுது, இனிமேல் எவனும் கையில் பிடிக்க முடியாது மகனை, ஒரு கை பார்த்துடுறவாம்மா. கடைசியை பார்த்தா புஷ்ன்னு ஒரு ஒன்றுமே இருக்காது சுக்கரசையில். என்ன விஷயம், எதனால் இவனுக்கு ஒன்றும் நடக்கலன்னு பார்த்தா, இரண்டு அருள் வேணுமா ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஜொலிப்பதற்கு, ஜெயித்து காட்டுவதற்கு. ஒன்று முன்னோர்களின் ஆசி, பித்தர்களுடைய ஆசீர்வாதம். இன்னொன்று குலதெய்வத்தின் அருள். அதுக்கப்புறம் தான் மற்ற சாமி நீ கும்பிட்றது, அந்த பலனு, பூஜை பண்ணுற பலனு, ஜபம் பண்ணுற பலனு, எல்லாமே அப்புறம்தான். இது ரெண்டும் வந்து மஸ்ட், எல்லாருக்கும் இருந்தால் குலதெய்வத்தின் அருளும் பித்தர்களின் ஆசியும் இருந்தால் அதற்கு மேல் மற்றதெல்லாம் வரும். அதனால் இது ரெண்டையும் மறந்துடாது. மீனராசிக்கு ஏழரசன் ஆரம்பிக்குது, ஆனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், கெடுதல் பண்ணாது. ஏன்னா குருவும் சனியும் சம கிரகங்கள், சமர்கள், அதனால் வந்து ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது. இருந்தாலும் ஏழரசனி நேரத்தில் செலவு போலி விளம்பரங்கள் சொல்லுவார்கள், அதை நம்பி எல்லாம் உங்கள் பணத்தை கொண்டு போய் போட்டு விட வேண்டாம். மீன ராசிக்காரங்க தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயத்துல 100% இல்ல, 200% கான்சியஸா இருக்கணும். 200% கான்சியஸா இருக்கணும். டோன்ட் இன்வெஸ்ட் யுவர் மணி இன் எனி ரிஸ்க் ஃபேக்டர் உள்ள விஷயம். ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, கொஞ்சம் அயோட்டா ரிஸ்க் இருக்குன்னா கூட கிட்டே போகுது, உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நான் பார்த்திருக்கேன், ஏழரை சனியில பட்ட நாமம் போட்டுட்டு வந்தவங்க எல்லாம் பார்த்திருக்கேன். எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் வந்து ஒரு உழுப்பு உலுக்கி இருக்கு, அதனாலதான் சொல்றேன். தயவு செஞ்சு, இது நான் வெறும் ஜோசியத்தை மட்டும் சொல்ல, என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்றேன். தயவு செய்து மீன ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் பத்திரமாக இருக்க வேண்டும், யாரிடமும் கொடுக்க வேண்டாம், எங்கும் முதலீடு செய்ய வேண்டாம். தான தர்மம் என்ன பண்ணுங்க, தெரிஞ்சு தான தர்மம் எவ்வளவு முடியுமோ பண்ணலாம். உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி தான தர்மம் பண்ணலாம், கடனாலாம் கொடுக்காது, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாது. வாழிய செந்தமிழ், வாழ்க நாட்டமிழர், வாழிய பாரதம் அளித்திருந்தார்.